வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கு வந்து கிருஷ்ணகிரிக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து சுற்றிலும் எல்லா இடமும் பார்த்திங்கன்னா தோட்டம் அதிகமாக இருக்குது, டேமும் பக்கத்தில் இருக்குது, பச்சை பசேர்னு செல்வ செழிப்பாக இருக்குது இந்த ஊர். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட வெண்டிக்காய் செடி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டிக்காய் செடி தான் இது. போன வருஷம் நான் வரும்போது சின்ன சின்ன செடியாக இருந்துச்சு, இப்போ ஆள் வளர்ந்துருச்சு, வளர்ந்து பெரிய செடியாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கலவை விகிதம், மிக்சிங் ரேஷியோ எப்படி போடலாம் என்பதை குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அநேக நம்முடைய நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க, சார் செல்லு வந்து உங்கள் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக செல்லு வாங்கணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வீடியோ வந்து தெளிவாக போட்டால் தான் வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அந்த தவறுகளை வந்து திருத்திக்கொள்ளலாம் நினைக்கிறேன். கலவை விகிதம் அதாவது மூணே எட்டாவது வாய்ப்பாட்டில் வந்து மூணே வரியில் சொல்ல போகிறேன். ஓரெட்டு எட்டு, ஈரெட்டா 16, மூவெட்டா 24. இந்த எட்டாவது வாய்ப்பாடு தெரிஞ்சாவே போதும், நீங்கள் கலவை விகிதம் போட்டுடலாம். எப்படின்னா இப்போ காங்கிரீட் போடுறதுக்கு வந்து ஒரு மூட சிமெண்ட்டுக்கு வந்து 8 தட்டு மணல் போடுங்க, பூச்சி வேலைக்கு வந்து ஒரு மூட சிமெண்ட்டுக்கு 16 தட்டு போடுங்க, கட்டு வேலைக்கு செங்கக்கட்டு வேலைக்கு ஒரு மூடைக்கு 24 தட்டு போடுங்க. 8, 16, 24 இவ்வளோதான். நாங்கள் யூஸ் பண்ணுற தட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த தட்டுக்கு வந்து காங்கிரீட்டுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற வந்து ஒரு மூடைக்கு 8 தட்டு, பூச்சிக்கு வந்து சீலிங்குக்கெல்லாம் 16 தட்டு தான் போடுவோம். அப்போ கட்டுக்கு 24 தட்டு, இதுதான் கணக்கு. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க எனக்கு தெரியல, நாங்கள் இப்படி தான் போடுறோம். 8, 16, 24 உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி 8, 16, 24 இந்த வீடியோ நீங்கள் போடுங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ தான் சந்திப்போம். தேங்க்யூ.